பிக் பாஸ் தெலுங்கு நிகழ்ச்சியில போட்டியாளராக பங்கேற்ற நடிகை கிரண் ரத்தோட் ஒரே வாரத்துல எவிக்டட் ஆகியுள்ளது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சின்ன திரையில ஒளிபரப்பாகும் பிரபலமான நிகழ்ச்சியில ஒன்றுதான் பிக் பாஸ். தமிழ்ல விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகி வரும் இந்த நிகழ்ச்சி வேறு மொழிகளிலும் ஒளிபரப்பாகி வருகிறது. தமிழ்ல இந்த நிகழ்ச்சியில 6 சீசன்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில தற்போது 7வது சீசன் துவங்குவதற்காக ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 நிகழ்ச்சி துவங்க போகின்றது என்ற செய்தி வெளியான உடனே யாரெல்லாம் இந்த சீசன்ல கலந்து கொள்ள போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில தொற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கு. அந்த வகையில இந்த சீசன்ல தமிழ் சினிமாவில பிரபலமான நடிகரான கிரண் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில திடீர் ட்விஸ்டாக கிரண் தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில போட்டியாளராக நுழைந்து விட்டாரு. இதனால தெலுங்கு ரசிகர்கள் குஷியானாலும் தமிழ் ரசிகர்கள் அப்செட் ஆகி விட்டார்கள். நம்ம தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கிரண் கலந்து கொண்டிருந்தா ஆர்மி எல்லாம் ஸ்பாட் பண்ணி வேறு லெவல் பண்ணிருக்கலாம். ஆனா தமிழ் பிக் பாஸ் சொதப்பி விட்டாரே என ரசிகர்கள் புலம்புகின்றனர். இந்த நிலையில தெலுங்கு பிக் பாஸ் துவங்கப்பட்ட ஒரே வாரத்துல கிரண் ரத்தோட் நடிகை கிரண் வெளியேற்றப்பட்டார். இதனால ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. ஒரே வாரத்துல கிரண் எவிக்ட் ஆகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் இந்த தகவல் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏனடா தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள கிரண் விரைவில் துவங்குவுள்ள தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக நுழைவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி துவங்குவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றது. கடந்த 6 சீசன்களாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த கமலே இந்த 7வது சீசனையும் தொகுத்து வழங்க இருக்கின்றாங்க. வழக்கம் போல இல்லாம இந்த முறை பிக் பாஸ் வீடு 2 பிரிக்கப்பட்டு போட்டியாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த சீசன்ல கலந்து கொள்ள உள்ளவர்கள் குறித்த பெயர் லிஸ்டும் இணையத்துல கசிந்திருக்கு. இதன்படி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் சுஜிதா, தனுஷ், பாக்கியலட்சுமி சீரியல் ரித்திகா மற்றும் பிரபல தொகுப்பாளர்கள் மாக்காப்பா, பாவனா, நடிகர் அப்பாஸ், ரோபா சங்கரின் மகள் இந்திரஜா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிறது குறிப்பிடக்கூடியது.